हलो व्यूवर्स எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே தந்தூரி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அவன் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து ஸ்கின் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். ஸோ விங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து தோல் வந்து உரிக்க முடியல. ஸோ அதனால் விங்ஸில் மட்டும் நான் அந்த தோலோடு எடுத்திருக்கேன். மற்றபடி 2 thighs 2 breast pieces எடுத்து வச்சுருக்கேன் தோல் இல்லாமல். ஸோ இப்போ தந்தூரி மசாலா நம்ம என்னென்ன போட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 tablespoons வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 6 tablespoons அளவு தண்ணி எதுவும் இல்லாத நல்ல கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 2 teaspoons அளவு வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. 1 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon சீரகத்தூள், 1 teaspoon மல்லித்தூள், 1.5 tablespoons அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெறும் மிளகாய்த்தூள். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 tablespoons அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம தந்தூரி மசாலா மிக்ஸ். இப்போ இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்க, இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து சிக்கனில் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துருங்க. இப்போது நம்ம வந்து சிக்கனில் வந்து இந்த மசாலாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த காரம் வந்து ஸ்கின்ல ஏறி தான் ரொம்ப எரியும். ஸோ நீங்களும் அந்த பிரச்சனை இருக்குதுன்னா க்ளவுஸ் போட்டே வந்து இந்த மசாலா வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே அப்ளை பண்ணணும். இப்போ நல்லா வந்து இந்த மசாலா வந்து இந்த சிக்கனோட அந்த வெட்டி விட்ட இடத்துலலாம் சேர்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1-2 hours விட்டுடுங்க. இப்போது 1 hour கழித்து நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் நான் நல்லா இதை வந்து கலந்து விட போகிறேன். நல்லா அந்த வெட்டி விட்ட இடத்துலலாம் கூட நீங்கள் மசாலா வந்து கை வச்சு நல்லா உள்ளே ஏறுற மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ சாப்பிடும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ இதை அவன் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ அவனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிரில்லு, கீழே வந்து ஒரு ட்ரேயில் நான் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவனில் வேகும் போது அதில் இருக்க அந்த கொழுப்புலாம் கரைஞ்சி கீழே ஊற்றும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபாயில் போட்டு கீழே ட்ரே வச்சோம் அப்படின்னா அந்த கொழுப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரேலேயே ஊற்றுரும். நீங்கள் ஈஸியாக இந்த ஃபாயில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது அவனில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே வந்து ட்ரே வச்சுருக்கேன், மேலே கிரில்லில் வந்து சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அவனில் வச்சுடணும். இதை வந்து 250 degrees Celsius 30 நிமிடம் போல் வந்து திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணி திருப்பி திருப்பி விடணும். முதல் 30 நிமிஷம் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ஹீட் அடிக்கிற மாதிரி நீங்கள் செட்டிங் வச்சுக்கணுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும். அடுத்து 15-20 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த செட்டிங், அதாவது மேலே மட்டும் தீ அடிக்கிற மாதிரி நீங்கள் செட்டிங் வைக்கணும். அப்போ தான் நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி அந்த ஒரு மேலே வந்து ஒரு கருப்பு லுக்கு அந்த சிக்கன் மேலே வரும். கிட்டத்தட்ட இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போது இதை வெளியே எடுத்துடலாம். சூப்பராக ஸ்மெல்லாக
சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சிக்கன் தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மேலே வந்து நல்லா அந்த ஒரு கருப்பான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹோட்டலில் வாங்குற மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ கரெக்டாக அந்த செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் வீட்லேயே பண்ண கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்க குல்ச்சாவில் வந்து நான் தந்தூரி சிக்கனை அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் சாஸ் கூட பண்ணியிருக்கேன். இதுக்கு கார்லிக் சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபியும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்க ஸ்மெல், என்னால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பொறுக்க முடியல. இதுதான் நான் செய்த கார்லிக் சாஸ். இதை நான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபுல் சிக்கன் மாதிரி. ஸோ சிக்கன் வந்து உள்ளே எப்படி வெந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப ட்ரை ஆகலை, ஜூஸியாக இருக்குது, அண்ட் போன்லேருந்து ஈஸியாக கழண்டு வருது. ஸோ இப்போ இதை கார்லிக் சாஸோடு சேர்த்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுட்ருந்துருப்பீங்களும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.